மணத்தக்காளி கீரை சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை மட்டும் எடுத்து வச்சு எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்துக்கிறேன். லேசாக வறுபட்டதும் அதோட மிளகு சேர்த்துக்கணும். சும்மா ஒரு 5-6 இருந்தால் போதும் மிளகு. அதோட மல்லி சேர்த்துக்கலாம். லேசாக வறுபட்டுருச்சு. இதோட சீரகம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் முதலே போட்டோம்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இதோட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக இருக்கிறதுனால வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்ப கீரை ஆட் பண்ணிக்கிறேன். கீரை போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது வந்து நல்லா வேகணும். லேசா தண்ணி தெளிச்சு வேக விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கிருச்சு. இதோட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமா புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ். தேங்காயை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 பரட்டு பரட்டி விட்டுக்கலாம். இதோட கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல. தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சி தாளிச்சிட்டேன். இந்த கீரை சட்னி வந்து அலர்ஜி, குடல் அலர்ஜி இருக்கிறவங்க, வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாள் இது மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம். பொதுவாக பொரியல் தான் பண்ணுவாங்க, இது மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம். கீரையே பிடிக்காத குழந்தைகளுக்கு இது மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தோம்னா லைக் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.